தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக உருவாக வாய்ப்பு. தமிழகத்தில் புயல் எச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்காணிக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாய அமைப்பு பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை. வேளாண் துறை அமைச்சர் நரேந்திரசிங் தோமர், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி புள்ளி விவரங்கள் சேகரிக்க ஆணையம் அமைக்கப்படும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சமுதாயத்தின் அனைத்து துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளை பெருமளவில் பயன்படுத்த வேண்டும், ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் வலியுறுத்தல். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கேன்பராவில் நாளை நடைபெறுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலி டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.